உயர் அதிகாரிகள் முக்கிய உத்தரவு போட்டால் ஆரம்பம்தான் இப்படி போக போக ஒன்றும் இருக்காது என்றுதான் தோன்றும். அந்த எண்ணத்தை தவிடு பொடியாக்கும் வகையில் வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் அஸ்ரா கார்கின் நடவடிக்கை உதாரணமாக அமைந்திருக்கிறது. கூடுதல் ஆணையராக IPS அதிகாரி அஸ்ரா கார்க் வந்ததில் இருந்தே வடக்கு மண்டலத்தில் வாலையாட்டும் ரவுடிகளின் கழுத்திற்கு கத்தி வந்ததைப் போல ஆகிவிட்டது. அதேபோல பொறுப்புக்கு வந்ததும் தனக்கு கீழ் பணிபுரியும் காவலர்களுக்கு வார்னிங் கொடுத்து அஸ்ரா கார்க் பேசிய ஆடியோ வெளியானது. கஞ்சா, குட்கா, கள்ளச்சந்தையில் மது, விபச்சாரம், லாட்டரி போன்ற சட்டவிரோத செயல்களுக்கு காவல்துறை அதிகாரிகள் துணை போகக்கூடாது என அட்வைஸ் கொடுத்த அஸ்ரா கார்க், அப்படி ஏதேனும் என் காதுகளுக்கு வந்தால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பேன் என பேசியிருந்தார். ஹையஸ்ட் லெவல்ல கவர்மெண்ட்லயே இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இருக்க கூடாது. அதுக்கு மீறி ஏதாச்சும் இன்ஸ்பெக்டர் இல்ல ஒன்னும் தெரியாது, நம்ம பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு கனைவன்ஸோட பண்ணிட்டே போகலாம், யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஸ்பெஷல் டீம் அனுப்பி ரேட் பண்ணிடுவேன். ஒரு 10-15 ஏரியாஸ்ல ஸ்ட்ரெயிட்டா அந்த இன்ஸ்பெக்டருக்கு 3B சார்ஜ் கொடுத்துருவோம். மினிட்ஸ் வரும்போது இந்த ஆடியோ உரையாடல் தற்போது ஆக்சனாக மாறியிருக்கிறது. மாமூலுக்காக ரவுடிகளோடு கூட்டு வைத்துக் கொண்டு சட்டவிரோத செயலுக்கு உடந்தையாக இருந்த 6 உதவி ஆய்வாளர்கள் உட்பட 22 பேர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். யார் யாரெல்லாம் சட்டவிரோத செயலுக்கு உடந்தையாக இருக்கிறார்கள் என நுண்ணறிவு பிரிவு மூலமாக ரகசியமாக கண்காணிக்க உத்தரவிட்ட அஸ்ரா கார்க் அந்த சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் வெவ்வேறு காவல் நிலையங்களில் பணிபுரிந்த 6 உதவி ஆய்வாளர்கள், 2 தலைமை காவலர்கள், 14 காவலர்கள் என 22 பேர் மீது அதிரடியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார். வெறுமனே வாயால் சொல்வதோடு மட்டுமில்லாமல் செயலிலும் காட்டி உடனடியாக ஆக்ஷன் எடுத்தது உயர் அதிகாரிகள் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு ரவுடிகளோடு சாகவாசம் வைத்திருக்கும் மற்ற போலீசாருக்கும் அச்ச உணர்வை கொடுத்திருக்கிறது. அத்தோடு குற்ற செயல்களை தடுக்க வேண்டிய காவல்துறையில் ஒளிந்திருக்கும் கருப்பு ஆடுகளை களையெடுக்கும் அஸ்ரா கார்கின் ஆக்ஷன் பிளானுக்கு மக்கள் மத்தியிலும் பாராட்டுக்கள் கிடைத்து வருகின்றன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.